அண்ணாமலை புதிய கட்சி ஒன்றை தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாட் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன திடுதுப்புன்னு அண்ணாமலை இப்படி இறங்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எப்போ கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது இந்த வீடியோவினுடைய கடைசியில் அந்த டேட்டு வந்து சொல்லுவேன். இப்போது அண்ணாமலையினுடைய நோக்கம் பாஜகவை வளர்க்குறதா இல்லை தன்னை வளர்க்குறதா அப்படிங்கிற முதற் கேள்வி. தன்னை வளர்த்து பாஜகவையும் சேர்த்து வளர்க்குறதுக்கு நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 97% மக்களுடைய மனசில் மாற்றங்களை ஏற்படுத்துறது தான். தடையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3%. அந்த 3% மக்கள் யாருன்னா, உயர் சாதின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய எஸ்வி சேகர் மாதிரியான அந்த கேட்டகரியை சேர்ந்த இப்போ பிராமணிய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டால் குருமூர்த்தி. இந்த குருமூர்த்தியினுடைய துணையோடு தான் ஆரம்பத்தில் இயங்கினார். யார்? துக்ளக் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய ஆலோசனையின் பேரில் முதல்ல இயங்க ஆரம்பித்தார். கட்சியில் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்தது. பிஎல் சந்தோஷ் அவர்கள் கர்நாடகாவில் இருந்து அவர் தொடர்ந்து ஃபாலோஅப்பில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அவருடைய துணையோடு உள்ளே வந்து தொடர்ந்து குருமூர்த்தியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி அவர் கற்றுக்கிட்டார். இப்படி கற்றுக்கிட்டவர் தொடர்ந்து செயல்பாட்டுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும்போது புதிதாக இந்த உயர் சாதின்னு சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து தன்னை அந்நியப்படுத்தியே காமிச்சுக்கிட்டார். சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற ஒரு நபரை இதுவரைக்கும் அண்ணாமலை சந்தித்ததே கிடையாது. பொதுவாக இந்த மாதிரியான கட்சியில் பாஜகவினுடைய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடிய நபர்களிடத்துல ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டியது அவங்களுக்கான தேவைகளில் ஒன்று. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க தொடர்ந்து இந்த தலைவர் போஸ்டிங்கில் இருக்க முடியும். அந்த வகையில் சுப்பிரமணிய சுவாமி பாஜகவுக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு நபர், மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரை வந்து அண்ணாமலை சந்தித்ததே கிடையாது. இது அவருக்கு அண்ணாமலையின் மீதான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெல்லிக்கு சுப்பிரமணிய சுவாமி கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து கொடுக்கக்கூடிய சின்ன 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 பாயிண்ட் மூலியமா அண்ணாமலையின் மீதான வெறுப்பு அப்படிங்கிறது மேலிடத்துக்கு வந்தது. அதன் காரணமாக இங்கே தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய எஸ்வி சேகர் மாதிரியான அந்த கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லையா, 3%, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக சில வேலைகளை செஞ்சாங்க. இதனால் அண்ணாமலை என்ன பண்ணார்னா, கட்சியை விட்டு எஸ்வி சேகர் மாதிரியான நபர்களை நீக்காமல் ஒதுக்கினார். அப்படி தூரத்தில் தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சார். அதனுடைய விளைவு தான் எஸ்வி சேகர் தனியாக நாங்கள் பிராமணர்களுக்குன்னு புதிய கட்சி ஒன்று தொடங்க போகிறோம் அப்படின்னு. அவருடைய வீட்டில் உள்ளவங்களே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இடையில கொடுத்துருந்தாங்க. அதற்காக வந்து நாங்கள் கட்சியெலாம் தொடங்க போகிறோங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் எஸ்வி சேகர் கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இடையில வர ஆரம்பிக்கும் போது தான் அண்ணாமலைக்கு ஓ இந்த கேட்டகரியோட இவர் நெருக்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சுது. அதற்கு பிறகு தான் அண்ணாமலையை சிதம்பரம் கோயிலுக்கு போக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க, அதாவது வேதம் படிக்கிறதா சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுடைய காலில் உழுக வச்சு அசிங்கப்படுத்தினாங்க இந்த பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ இப்படி எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களுடைய காலில் உழுகக்கூடிய வேலையை செஞ்சதுனால அண்ணாமலைக்கு பயங்கர ஈகோ அப்படிங்கிறது ஒரு கிரியேட் ஆச்சு. என்னடா இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பதிவு செஞ்சிருந்தார். இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்த தலைவர்களுடைய அணுகுமுறை எல்லாம் ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறைகள். பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த நபர்களாகட்டும், தமிழிசை ஆகட்டும், இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் கிட்ட ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. பட் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை இங்கே தமிழ் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய நபராக காமிச்சுக்கிட்டு செங்கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புதிய நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் வச்சார்.
அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய இங்கே மடாதிபதிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டு போய் அவங்க மூலியமாக வந்து வேதங்கள் ஓத வச்சு அதற்கு பிறகு வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்தார். இதுதான் வந்து மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜி. மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவைகளாக இல்லாமல் அவங்க தானாக செயல்படுறது மாதிரியான பிம்பம் வந்து இடையில உருவாகுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இந்தியா முழுவதும் இருக்கிறத பார்த்த அவருடைய வழியில் வந்த அண்ணாமலையும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து கொஞ்சம் வந்து ஒரு விளக்கியே தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அண்ணாமலை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நிர்மலா சீதாராமன் மாதிரியான நபர்கள் வந்து டைரெக்டாக கூட்டணி பற்றி நாங்கள் இனிமேல் பார்த்துக்கிறோம், அண்ணாமலை சத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இதனால் அண்ணாமலை ஒரு புதிய முடிவு ஒன்று எடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிருக்கு. அதில் ஒன்று தான் புதிய கட்சி தொடக்கம் அப்படிங்கிறது. இது புதிய கட்சி தொடக்கம் அப்படிங்கிறது கொங்கு மக்களுக்கான கட்சியாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் முடிவெடுத்திருக்காரு. ரெண்டாவது, இந்த விஷயத்தை பற்றி அவருடைய மனைவி மற்றும் அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய சிவா அந்த பேரை தொடங்கக்கூடிய ஒரு நபர், விஸ்வா அந்த பேரை தொடங்கக்கூடிய ஒரு நபர்கள்ட்ட மட்டும் மொத்தமாகவே வந்து இந்த விஷயம் தொடர்பாக ஒரு தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துக்கு மட்டும்தான் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அவர்களுடைய நண்பர்கள் தரப்பில் இருந்து கசிந்த விவரங்கள் தான் இது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் புதிய கட்சி ஆரம்பிப்பதற்கான யோசனை அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் சொல்லப்படுது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு கூட்டணியை முறிச்சிட்டிங்க, ஒரு நல்ல கூட்டணியை முறிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் நிர்மலா சீதாராமன் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பற்றின ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வந்து நிர்மலா சீதாராமன் மூலியமாக இந்த பக்கம் வந்து நம்ம தமிழக ஆளுநர் மூலியமாக திரட்டின விவரங்கள் எல்லாமே அமித்ஷா கிட்டையும் ஜேபி நட்டா கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிஎல்சந்தோஷ் அவர்கள் தனியாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில ரிப்போர்ட்ஸும் எடுத்திருக்காங்க, அவங்களும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி மூன்று பக்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் ஏடிஎம்கேவை ஏன் நெகட்டிவாக வந்து ஒரு ஃபீட்பேக்காக வச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற விஷயத்தையும் அவருடைய வாய்மொழி மூலியமாகவே நிர்மலா சீதாராமன்ட்ட சொல்ல வச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அமித்ஷா கிட்ட நேரடியாக அவர் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும், மோடி மட்டும் 8 நிமிஷம் அவர்கிட்ட ஃபோனில் பேசினாருன்னு அண்ணாமலை சொல்லக்கூடிய தகவல்களும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இதை தாண்டி அண்ணாமலையினுடைய இந்த பாஜக அந்த மீட்டிங் நடந்தது இல்லையா, இங்கே அமிச்சுக்கரையில் நடந்த மீட்டிங், அந்த மகாலில் நடந்த ஐயாவு மகாலில் நடந்த மீட்டிங், அந்த மீட்டிங்கில் பாஜகவினுடைய தொண்டர்கள் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையோட கூட்டணி வைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை ஏன் புதிதாக ஒரு தனிக்குன்னு தனியாக ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னா, இந்த ஏடி பாஜகங்கிற ஒரு கட்சி இல்லாட்டி கூட புதிதாக அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் வந்தார், அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து புதிதாக ஒரு கட்சி தொடங்குறாருன்னா அவர் கூட யார் கூட்டணி வைப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான களம் தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். இது வந்து இன்னொருத்தருக்கு எழுதக்கூடிய பரீட்சை கிடையாது, தனக்குத்தானே எழுதிக்கக்கூடிய ஒரு பரீட்சை. அந்த வகையில் வந்து கொங்கு மக்கள் மட்டும்தான் வந்து அண்ணாமலையினுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுது. எடப்பாடியை ஏன் அவர் வந்து ஒரு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையே போதுமானவர் தான். எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொங்கு மண்டலத்திலலாம் எடப்பாடிக்கு வாக்குகள் இருக்குது, தென் தமிழகத்தில் எடப்பாடிக்கு வாக்குகள் கிடையாது. இதை மையமாக வச்சு தான் அவர் பிற்காலத்தில் வந்து ஓபிஎஸ்ஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அதே நேரத்தில் பணத்துக்காக வந்து டிடிவி தினகரனையும் சசிகலாவோடையும் ஒரு நல்ல நெருங்கிய நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் முக்குளத்தோருடைய வாக்குகளை அதிகமாக கவருவதற்கான வேலைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அடுத்து புதிதாக ஒரு கட்சி தொடங்கணும் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக யார் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் யாருமே அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான கள நிலவரம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஓட் பேங்க் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது
இதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, ஏடிஎம்கேங்கிற கூட்டணி இல்லாமல் தென் தமிழகத்தில் நம்ம மட்டுமே முகத்தை காமிச்சு, எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய முகத்தை தமிழ்நாட்டில் பதிச்சாங்களோ, ரெட்டை இலைங்கிறத மனசில் பதிச்சாங்களோ, உதயசூரியன்கிறத பதிச்சாங்களோ, கருணாநிதியினுடைய முகத்தை பிராண்டாக மாற்றினாங்களோ, அது மாதிரியான ஒரு பிராண்டை தன்னுடைய முகத்தை மக்களுடைய மனசில் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையினுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் தாமரை அப்படிங்கிற வார்த்தையை கூட அதிகமாக தன்னுடைய சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட போய் இது பண்ண மாட்டார். கலைஞர் அவர்கள் இடையில வந்து உதிர்த்த வார்த்தைகள் வந்து மக்களுக்கு வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு மேடையில் வந்து எதிர்கட்சியினுடைய இரட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தன்னையே மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு திமுக அமைச்சர் ஒருத்தர், அன்னைக்கு தேதியில் கலைஞர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இருந்த அமைச்சர் ஒருத்தர் ஸ்டேஜில் பேசும்போது கலைஞர் கூப்பிட்டு அவரை திட்டினதான் சொல்லுவாங்க. எந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு மேடையிலையும் எதிர்கட்சியினுடைய சின்னத்தை கூட மக்கள் மனசில் பதிய வைக்கக்கூடாது. யாரை கேட்டு இரட்டை இலைங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நீ பதிவு பண்ண, நீ சொன்னது சரியாக இருக்கலாம், ஆனால் நீ சொன்ன இடம் வந்து தப்பு. இவ்வளோ ஆயிரம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல இரட்டை இலைங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது. ஜெயலலிதாவினுடைய பேரை பயன்படுத்து, அம்மையார் அப்படின்னு பயன்படுத்து. நான் ஏன் ஜெயலலிதான்னு பேர் சொல்ல மாட்டேறேன். ஜெயலலிதாங்கிற பேர் கூட மக்கள் மனசில் போய் பதியக்கூடாது. அதனால தான் நான் அம்மையார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஸோ எதிர்கட்சி தலைவருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவேன். இப்படிலாம் வந்து தொடர்ந்து வந்து கலைஞர் வந்து அமைச்சர்களுக்கு கொடுத்த அறிவுரை அப்படிங்கிறதும் அவர் செஞ்ச விஷயங்களையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வேலையை தான் இப்போ அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதன் அடிப்படையில் தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் தன்னுடைய முகத்தை அடையாளமாக மாற்றுறதுக்கான வேலையை தான் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் டெல்லிக்கு போயிட்டு பெரிய அசிங்கத்தோடு திரும்பி வந்த அண்ணாமலை பாத யாத்திரை அப்படிங்கிற ஒன்று, எப்படி இந்தியாவில் 1990 தொடக்கங்களில் அத்வானி அப்படிங்கிற ஒரு மனுஷன் ரத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சாரோ, நாற்கர திட்டம் அப்படிங்கிற ஒன்றை வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் செஞ்சு மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலை அப்படிங்கிற பேரும் அவருடைய முகமும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தெரியணுங்கிறதுக்காக தனக்காக நடத்தப்பட்ட யாத்திரை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய என்மண் என்மக்கள் அப்படிங்கிற யாத்திரை. இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடையது அப்படிங்கிற வார்த்தைகளை மையப்படுத்தியே தான் அண்ணாமலையினுடைய கோட்ஸ் எல்லாமே இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறது பாஜக கிடையாது, பாஜக அப்படிங்கிற கட்சி கிடையாது, பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிடையாது, பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தன்னுடைய தோழமைகள் கிடையாது. இவங்க எல்லாருமே நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க, தான் கூட நிற்க மாட்டாங்கங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். அதனால தான் என் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் பயணப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வரட்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். இப்போ கூட இடையில 20 சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பெரிய பெரிய பண முதலிகளோடு டைஅப்பில் இருக்கிறாரு, பெரிய பெரிய தொழில் முனைவர்களோடு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகளுடைய முதலாளிகள் எல்லாமே அண்ணாமலையினுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியை தான் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃபியூச்சரில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவங்க கொங்கு நாடு தான் அவருடைய இலக்கு அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவருடைய கட்சி அப்படிங்கிறதே கொங்கு நாடு அப்படிங்கிற பேரில் இருக்காது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பேராக இருக்கும். திராவிட அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிரானதாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசியம்ங்கிற வார்த்தையை எப்படி மையப்படுத்தினாரோ அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி தான் அடுத்து அண்ணாமலை கட்சி தொடங்குறதுக்கான பிளானில் இருக்காருங்கிற மாதிரியான தகவல் தான் அண்ணாமலையினுடைய நண்பர்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை பாஜகவில் தான் தொடருவார், பாஜகவும் அவரை நீக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. யாத்திரை
யாத்திரையினுடைய ஒத்திவைப்பு அப்படிங்கிறதும் புதிதாக யாத்திரையை அடுத்து தொடங்கும் போதும் மக்களுடைய கருத்துக்களையும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய யாத்திரை தான். இதன் மூலிமா அண்ணாமலை செய்யக்கூடிய ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்குள்ளே சுற்றி பார்த்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக 10 தொகுதிகள் ஜெயிக்காதுன்னு தெரியும். பாஜக தலைமை வந்து அண்ணாமலைக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டு 10 தொகுதியை நீ கைப்பற்றலைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ராஜினாமா கடிதத்தை நான் எப்போ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது. ஏற்கனவே அமித்ஷா ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டார். ஸோ அந்த ராஜினாமா கடிதத்தை இப்போ ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தான் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அமித்ஷா உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் 10 தொகுதிகள் பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த 10 தொகுதிகளில் வந்து ஜெயிக்க முடியாமல் போனால் கூட அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபருடைய முகத்தை வந்து கண்டிப்பாக மக்களுடைய மனசில் அவர் பதிய வச்சிருவார் வரக்கூடிய ஜனவரி மாதத்திற்கு பிறகு. அதற்கு பிறகு அவர் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது அதானி அம்பானி மாதிரியான தொழிலதிபர்களோடு கூட்டாக சேர்ந்து எப்படி வந்து இங்கே ஏசி சண்முகத்தினுடைய துணையோட ரஜினிகாந்த் ஒரு பிரம்மாண்ட மாநாடு போட்டாரோ, கமலஹாசன் தன்னுடைய பணத்தையெல்லாம் செலவு பண்ணி மாநாடு போட்டாரோ, அது அந்த ரெண்டு பேருக்குமான வேறுபாடு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அடுத்தவங்க காசில் கட்சியை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, அடுத்தவங்க காசில் விளம்பரப்படுத்திக்கிறது ஒன்று தான் ரஜினிகாந்தரோட ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் அண்ணாமலை ஃபாலோ பண்ண போகிறார். தாங்கிட்ட இருக்கக்கூடிய 4-5 ஆடுகளை வச்சு தான் நான் பொழப்பு நடத்துகிறேன், விவசாயம் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 7-8 லட்சம் ரூபா மாதம் செலவாகுது, அது எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான் செய்கிறாங்கங்கிறது தான் அண்ணாமலை உதிர்த்த வார்த்தைகள். அப்போது எல்லாத்தையுமே ஓசியில் வாங்கக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை இருக்கிறாரா அப்படின்னு எதிர்கட்சிகள் சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் கட்சி அப்படின்னு சொல்லி வாங்கும்போது இங்கே உண்டியல் குலுக்கி தான் கம்யூனிஸ்ட் கட்சியே தன்னுடைய தளத்தை வந்து நிறுவிச்சு இன்றைக்கி டிஎம்கே அப்படிங்கிற கட்சி கூட மக்களிடத்தில் வாங்கிய பணங்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய அறிவாலயம் மாதிரியான கட்டிடங்கள் வந்து நிலச்சி நிற்கிது. அப்படி மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணம், தொழிலதிபர்கள் கொடுக்கக்கூடிய பணம், அவங்களுடைய லாப நோக்கத்துக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை மையமாக வச்சு அடுத்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய தொடக்க விழா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்ட பிறகு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை நீக்க போகிறது இல்லை, அதற்கு பிறகு அமித்ஷா எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது மாறுபட்டு இருந்தது அப்படின்னா புதிதாக கட்சி தொடங்கி அதில் தன்னுடைய மனைவி அவங்களுடைய அவங்க தான் வந்து இப்போ ஏற்கனவே வந்து நிறையா கார்ப்பரேட் லிஸ்ட்லாம் வந்து வச்சுருக்காங்க, அவங்க தான் சில விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறையா டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாகவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் செக்டார் எப்படி இயங்குமோ அதே மாதிரியான வேலையை அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 2026 எலெக்ஷனை நோக்கி விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, ஏன்னா விஜய் கட்சி தொடங்குவாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அண்ணாமலை அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை நிச்சயமாக களமிறங்குவார் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு. அதனை நோக்கி தான் வந்து முக்குளத்தோருடைய வாக்குகளை அவர் கவர்வதற்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறார். ஸோ அண்ணாமலைக்கு அப்போ வந்து சிறுபான்மையினருடைய ஓட்டுகள்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டால், அவருடைய தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து போகக்கூடிய பாதையில் அவர் எப்படி பயணிக்கிறாரு, அடுத்து அவர் என்ன வார்த்தைகள் உதிர்க்க போகிறாரு, அவருடைய நண்பர்கள்லாம் அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும். இப்போதைக்கு அவருடைய டார்கெட் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது, ஏன்னா தன்னுடைய சொந்த சாதியை சேர்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி, அவருடைய முட்டி மோதி அடுத்து வந்து தாங்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளை கவர்றதும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளை ஆட்டை போடுறதும் இப்படி ஏகப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் கொங்கு மண்டலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் எஸ்பி வேலுமணியை கூட வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து கலட்டி விட்டுட்டு புதிதாக அவரோட சேர்றதுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் அண்ணாமலையினுடைய நெருங்கிய ஜோஸ்து, இப்படி எல்லா கட்சியினரோடையுமே நெருக்கமான சில வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு அண்ணாமலை தயாராகிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இந்த இன்பிட்வீன் கேப். ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் அண்ணாமலை வந்து பெரிய அளவில் சிந்திச்சு செயல்படுத்துறதுக்கான வேலைகளை அப்புறம் செய்ய போகிறாரு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் 2026 அண்ணாமலையினுடைய புதிய கட்சியை. அதற்கான நாள் அப்படிங்கிறதும் தேதி அப்படிங்கிறதும் அண்ணாமலை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மேலடம் கொடுக்கக்கூடிய அறிவிப்பை வச்சு தன்னுடைய கட்சி அறிவிப்பையும் நிச்சயமாக வெளியிடுவார்.
அந்த கட்சி தேசிய அளவிலான கட்சியாக, தேசியத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சியாக நிச்சயமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லும், நிச்சயமாக அது நிறைவேறுங்கிறதுல கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் உங்ககிட்ட இந்த உண்மையை பதிவு செய்கிறேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.